Welcome to our channel Grammar and Hands. In the video, la, one pada mahupu arivial la, irvati nalavadu padamana, sol nilai arivial padatrikuria, madipida vinakalaka, videhela, vilakangaloda, discuss panala, umuloda madipida vina videhela, first formal letter, sariana videhe, tendedate, eladhe, or weir in a thin wal tiranayum, yek. In a perkatinayum, padike kudia, weir kodatil karnapadum, anait the karanigulum, das ena alake padigandana. Ungulada bookla and the weir kodam, nama valra padir kilaya, the nama suchi lala and the number day, sulnale, weir sulnale mandala. Adepati particular arivial paper, sulnale, arivial. Other yen and the karanigal katina, weirulla karanigal machum, weir at a karanigal and soli irke. And the weirulla karanigal nudi, a vada kudia tiran, and the yena perkums and the sail yella, cut to patal the yena, dinchidicate. சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உயிரற்ற காரணிகள் ஆவன ஆன்சர் அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் சொல்றேன் வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை டேஷ் எனப்படும் பதங்கமாதல் நீங்க பதங்கமாதல பத்தி கீழ் வகுப்புகள்லயே படிச்சிருப்பீங்க அதாவது ஒரு திடப்பொருளை வந்து நம்ம வந்து வெப்பப்படுத்தும் போது அது திரவமாகும் திரவத்தை வெப்பப்படுத்தும் போது அது கொதிநிலையை எட்டணும்னு என்னவா மாற பாக்கும் ஆவியாக பாக்கும் ஆனா சில திடப்பொருள்கள் வெப்பப்படுத்தும் போது திரவ நிலையை அடையாமல் நேரடியாகவே வாயு நிலையை அடையும் அந்த மாதிரி பொருள்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பேரு பதங்க மாதல் அதே மாதிரிதான் இந்த வடதுருவம் தென்துருவம் ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜியன்ஸ் இருக்கு இல்லையா அங்க இருக்கிற பனிப்பாறைகள்ல இருக்கிற பனிக்கட்டிகள் எல்லாம் என்ன ஆகும்னா உருகி நீரா மாறாம நேரடியாக ஆவியாகவே மாறிடுது வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு CO2 தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும் ஒளிச்சேர்க்கை நம்ம தெரியுமில்லையா ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தன்னுடைய உணவை தயாரித்துக் கொள்கின்றன And the fourth one, dancing அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவு புவி வெப்பமாதலும் ஏற்படுகிறது கரியமில வாயு கரியமில வாயுனா வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் கரியமில வாயுன்னு சொல்றாங்க பல்வேறு காரணங்கள்னால வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுனுடைய அளவு அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பூமியினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் வந்து பசுமை இல்ல விளைவு அல்லது பசுமை வீட்டு விளைவுன்னு சொல்றாங்க பொறுத்துக பாருங்க நைட்ரஜனை நிலைப்படுத்துதல் அசிட்டோஃபேக்டர்னா அதை வந்து பாக்டீரியா அசிட்டோஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து அல்லது காற்றில் உள்ள நைட்ரஜனை எடுத்து நிலைப்படுத்தி தாவரங்களுக்கு தருது அம்மோனியாவாக்கும் செயலை செய்யறது வந்து அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள் நைட்ரேட் ஆதல் அப்படிங்கிறது நைட்ரசோ மோனாஸ் பாக்டீரியா நைட்ரேட்டா மாத்துது நைட்ரேட் வெளியேற்ற செய்யறது வந்து சூடோமோனாஸ் சிற்றினங்கள் சூடோமோனாஸ் சிற்றினங்கள் பொறுத்துக்குரிய ஆன்சர் 3, 1, 4, 2 சரியா தவறா தவறினில் திருத்துக கேட்டிருக்காங்க சில்ட்ரன் நைட்ரஜன் ஒரு பசுமை வாயு நம்ம இப்பதானே பார்த்தோம் நைட்ரஜனா பசுமை வாயு கார்பன் டை ஆக்சைடு தான் அப்ப தவறுன்னு மட்டும் எழுதாம நீங்க எப்படி எழுதணும்னா தவறுன்னு போட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு ஒரு பசுமை வாயு ஆகும் சொல்லி எழுதணும் அண்ட் செகண்ட் ஒன் சில்ட்ரன் நன்றாக வளர்ச்சியடையாத வேர் தகவமைப்பு இடைநிலை தாவரங்களில் காணப்படுகிறது இது தவறுதான் அதாவது வேறுனா அந்த ஒரு முழுமையான வளர்ச்சி அடையணும் முழுமையாக வளர்ச்சியடையாத தாவரங்கள் அந்த வேரமைப்பு இடைநிலை தாவரங்கள் காணப்படுகிறதுங்கிறாக தவறு இந்த நன்றாக வளர்ச்சியடையாத வேர் தகவமைப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீர் தாவரங்களில் காணப்படுகிறது நன்றாக வளர்ச்சியடையாத வேர் தகவமைப்பு நீர் தாவரங்களில் காணப்படுகிறது எழுதணும் அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாலூட்டிகளில் வவ்வால் மட்டுமே பறக்கும் ஆமா பாலூட்டி அப்ப வந்து இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எப்படி வந்து உயிரினங்கள் வந்து தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்கின்றன ஒன்று வந்து முட்டை வைத்து அது வந்து அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும் இன்னும் சிலது என்ன பண்ணும்னா நேரடியாக குட்டி போட்டு பால் கொடுக்கும் அந்த வகையில வந்து மேக்சிமம் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கிறது எல்லாமே விலங்குகள் தான் பறக்கக்கூடிய வகையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வவ்வால் மட்டுமே அது சரி மண்புழுக்கள் அதிக அதிர்வெண் கொன்ற எதிரொலித்தல் என்ற அழைக்கப்படும் அமைப்பை பயன்படும் மண்புழு வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு தகவல் அமைப்பத்துக்கிறதுக்கு வந்து ஒரு அதிக அதிர்வெண் கொண்ட ஒரு எதிரொலித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பயன்படுத்துங்கிறாங்க தவறு இது மண்புழு பயன்படுத்துறதுல சொல்றேன் நீங்க என்ன பண்ணலாம்னா தவறு போட்டு வவ்வால்கள் போடணும் வவ்வால்கள் தான் வந்து அதிக அதிர்வெண் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி எழுதலாம் அட நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன் கோடைக்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர்நிலையை சமாளிக்க பயன்படுவதாகும் இதை நீங்களே சொல்லிடலாம் கோடைக்கால உறக்கம் குளிர்காலத்துல போய் சமாளிக்கிறதுக்கா இல்ல இல்லையா குளிர்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர்சநிலையை அப்ப தவறு போட்டுட்டு குளிர்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர்நிலையை சமாளிக்க பயன்படுவதாகவும் சொல்லி எழுதணும் நம்ம இப்ப வந்து நெக்ஸ்ட் சுருக்கமாக விடையளி பார்க்கலாம் சொல்றேன் உயிர்கோளத்தில் காணப்படும் இரு காரணிகள் யாவை நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன் 299வது பக்கம் இங்க இருக்குடா உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் உயிருள்ள காரணிகள் என்ன தாவரங்கள் விலங்குகள் பிற உயிரினங்கள் இதெல்லாமே உயிருள்ள காரணிகள்
காரணிகள். உயிரற்ற காரணிகள்னா வெப்பம், அழுத்தம், நீர், மண், காற்று மற்றும் சூரிய ஒளி. இதெல்லாம் என்னது, நம்மை சுற்றி காணப்படுகின்ற உயிரற்ற காரணிகள். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன், நைட்ரஜன் சுழற்சியை மனிதனின் செயல்கள் எவ்வாறு பாதிக்கின்றன? 302 பக்கம் இதுக்குரிய ஆன்சர் இருக்குது. அதாவது நைட்ரஜன் சுழற்சியை வந்து எப்படி பாதிக்கின்றன சொல்லும் பொழுது உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன் சில்ட்ரன், நைட்ரஜன் சுழற்சியில் மனிதனை தாக்கணும் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிச்சிருக்கேன். அண்டர்லைன் பண்ணது, புதைப்படிவ எரிபொருள்களை அதாவது இயற்கை வாயு, பெட்ரோல், டீசல் எரிப்பதன் மூலமும், நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்களை பயன்படுத்துவதன் மூலமும் மனிதன் நைட்ரஜன் சுழற்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் எழுதணும். இல்ல நம்ம தனியா கூட இப்படி எழுதியிருக்கலாம். புதைப்படிவு பொருள்களான இயற்கை வாயு, பெட்ரோல், டீசல் போன்றவற்றை எரித்தல், நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்களை பயன்படுத்துதல், விவசாய நிலங்களில் நைட்ரஜனை பயன்படுத்துதல் போன்ற காரணங்களால் இப்படி எழுதிக்கலாம். தெளிவு உங்களுக்கு இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன். புதைப்படிவ எரிபொருளான இயற்கை வாயு, பெட்ரோல், டீசல் போன்றவற்றை எரித்தல், விவசாய நிலங்கள்ல நைட்ரஜனை அடிப்படையாக நைட்ரேட் உரம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் அதை பயன்படுத்துறதுனால என்ன விளைவு ஏற்படும்னா மழை பொழியும் போது அந்த அந்த உரம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா உரம் எல்லாம் வந்து தண்ணியில அடிச்சுட்டு வந்து அது நீரில் இருக்கிற உயிரினங்களை எல்லாம் பாதிக்கும். அதுபான விளக்கம் உங்களுக்கு புக்ல போட்டிருக்கா சொல்றேன். அப்ப போன்ற மனிதனின் செயல்கள் நைட்ரஜன் சுழற்சியை பாதிக்கின்றன. விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் ஆனது ஆறுகளுக்கு சென்று அங்கிருந்து கடல் நிலையை சென்றடைகிறது. இவ்வாறு கடத்தப்படுவதன் மூலம் உணவு வலையில் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது, வாழிடங்கள் அழிகின்றன, மேலும் உயிரினங்களின் பல்வகைத்தன்மையும் மாற்றியமைக்க பயன்படுகிறது. நிறைய வார்த்தை பயாலஜியில உயிரில வர வார்த்தைகள் குழந்தைகள இங்க பாத்தீங்கன்னா உணவும் வலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு நம்ம நம்ம நல்லாவே தெரியும். நீங்க நம்ம நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினதிங்க, அதை வந்து இன்னொன்னு திங்க, அது இன்னொன்னு திங்க. உயிரினங்கள் எல்லாமே வந்து தன்னுடைய உணவுக்காக ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. உயிருள்ள காரணிகளையும் சார்ந்திருக்கிறது, உயிரற்ற காரணிகளை வாழ்க்கைக்காக சார்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல என்ன ஆகுனா வந்து அது ஒரு ஒரு உயிர் ஒரு உயிரினம் வந்து இன்னொன்னு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்னொன்னு இல்லாம போயிடுச்சுன்னா இது உணவு இல்லாம இதை அழிஞ்சிரும். அவற்றினுடைய வாழக்கூடிய இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது பல்வகைத்தன்மைன்னு சொல்லி சொன்னா பலவிதமான உயிரினங்கள் ஒரு சூழ்நிலையில காணப்படுறது பல்வகைத்தன்மை. அப்ப இந்த மாதிரி விளைவுகள்னால என்ன ஆகும், பல்வகைத்தன்மை பாதிக்கப்படுகிறது. நம்ம இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆன்சர் எல்லாம் வேணுமா வேண்டியிருந்த ரெண்டு பாயிண்ட், புதைப்படிவ எரிபொருள்களை பயன்படுத்துதல், விவசாய நிலங்களில் நைட்ரேட் உரங்களை பயன்படுத்துதல் போன்ற மனிதனின் செயல்கள் நைட்ரஜன் சுழற்சியை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லி நீங்க 2 மார்க் சுருக்கமான எழுதுனா சுருக்கமா எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன், தகவ வெப்பு என்றால் என்ன? அப்ப நல்லாவே பிரிச்சு பாருங்க. தக அமைப்பு 303 பக்கம், தனக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறது என்னன்னு பாருங்க. இங்க இருக்கு ரோம் லெட்டர் 6th and 4th ரோம் லெட்டர் 4th வந்து 3rd க்வெஸ்சன், ஒரு உயிரினத்தின் எந்த ஒரு பண்போ அல்லது அதன் ஒரு பகுதியோ அந்த உயிரினத்தை அதன் வாழிடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப ஒத்துப்போக வைப்பதையே தகவமைப்பு என்று கூறுகிறோம். அந்த ஒரு உயிரினத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கு, அதோடைய பண்பு, அதோடைய செயல்பாடுகள் இருக்கலாம், அதனுடைய உடல் அமைப்பு இருக்கலாம். ஏன் அப்படி இருக்குன்னா அப்படி இருந்தா தான் வந்து அந்த இடத்துல அதனால வாழ முடியும். அதைத்தான் தகவமைப்புன்னு சொல்றோம். ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து நீந்துவதற்கு துடுப்புகள் இருக்கிறது, நீர்ல வாழ்கிறது. பறவைகளுக்கு இறக்கைகள் இருக்கிறதுனால வந்து பறக்கிறது, அந்த பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து லெவுகான லேசான ஒரு வெயிட்லெஸ் ஆன ஒரு பாடி இருக்கும். எலும்புகள் வந்து காற்று போற மாதிரி எலும்புகள் இருக்கு. இதனால அதே மாதிரிக்கு குளிர்கால பகுதியில் ரொம்ப பனிப்பகுதியில பார்த்தோம்னா பேண்டா கரடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட உடல் முழுவதும் அடர்த்தியான ரோமங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா அது வந்து கதகதப்ப தரும் அந்த குளிரை தாங்குவதற்கு. அப்ப இது என்னது, அந்த சுற்றுச்சூழலுக்காக சமாளிப்பதற்காக அதில் உடலில் ஏற்பட்ட ஒரு பண்பு. இதுக்கு பேர் தான் என்னது, தகவமைப்பு. அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போகாம கொஞ்சம் விளக்கமா படிங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன் சி, நீர் தாவரங்கள் தங்கள் வாழிடங்களில் சந்திக்கக்கூடிய சவால்கள் யாவை? 303 பக்கம், நீர் தாவரங்கள் என்னமோ நீருக்குள்ளதான் இருக்குது, அதுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு நிச்சயமா. இதுவுமே ரோம லெட்டர் 4th ரோமலட்ட 4th ஒன்னு சொல்றேன், 303 பக்கம் சொன்னேன் இல்லையா. நீர் தாவரங்கள் தங்கள் வாழிடங்களில் சில சவால்களை எதிர்கொண்டன. அவையான தேவைக்கு அதிகமான நீர் இருத்தல், தண்ணிலேயே இருக்குன்னு சொன்னா ரொம்ப அதிகமா நீர் இருந்தா அழுகி போயிடும் இல்லையா. நீரோட்டம் தாவரத்தினை சேதப்படுத்துதல், தாவரம் அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கிற நீரோட்டம் வேகமா போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தாவரம் வளையும், தண்டுகள்லாம் மென்மையா இருக்கும், அதனால அதோட தாவரத்தையே சேதப்படுத்திடும். நீரின் அளவு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஒரு பர்ஃபெக்டா அப்படியே இருந்ததுன்னு சொன்னா ஒரே அளவா இருக்குமா, திடீர்னு அதிகமாகும் கம்மியாகும் வறண்டு போகும். இதெல்லாம் நீரில் மிதக்கும் தன்மையை பராமரித்தல், அது மிதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சூழ்நிலையும் இருக்கு, அதை பராமரிக்கிறது வந்து சிரமமா இருக்குது. இந்த 4 ஃபேக்டர்ஸும் நீர் தாவரங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு ப்ராப்ளம்ஸ் அதாவது சவால்கள். நீர் சேமித்தலின் முக்கியத்துவம் என்ன? இது நம்மளுக்கு தெரியுமா, தண்ணியை ஏன் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது 306 பக்கம் இருக்கு சார், 306 பக்கம் இருக்கக்கூடிய ஆன்சர். எகெயின் திஸ் இஸ் ரோம் லெட்டர்
ஃபோர்த்தில் வேம லெட்டர் ஃபோர்த்தில் ஃபிஃப்த் குவஸ்டின். நீர் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. போதுமான அளவு பயன்படுத்தக்கூடிய நீரானது நமக்கு கிடைப்பதாக ஒழுங்காக பயன்படுத்தணும்னா நம்ம தேவைக்கு ஏற்ப நீர் இருந்துகிட்டே இருக்கும். நீர் மாசுபடுதலை குறைக்க உதவுகிறது. ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு இது உதவி புரிகிறது. அண்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன், உன் பள்ளி வீடு ஆகியவற்றில் நீரினை சேமிக்கக்கூடிய சில வழிமுறைகளை எழுதுக. 307 பக்கம் இதுக்குரிய ஆன்சர் இருக்கு. ஸ்கூல் நேமும் வீட்டிலேயும் எப்படியெல்லாம் நீ வந்து தண்ணியை வந்து சேமிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீஹியா, வீடுகளில் நீர் பாதுகாப்புன்னு போட்டிருக்காங்க. நீங்க வந்து வீடுகள்லையும் சொல்லும் போது வாரல் குளிர்வுப்பான்ல அந்த சவர் வச்சு குளிக்கிறாங்களே அதை குளிக்கிறத தவிர்த்துட்டு பக்கெட்ல புடிச்சு தண்ணி குளிக்கணும். அப்புறம் குறைவான நீர் வரக்கூடிய குடிநீர்களை தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸா வச்சு பெரிய வாய் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா ஃபுல்லா ஓபன் பண்ணி விடாம சன்னம் அழுகிற மாதிரி அந்த மாதிரி குழாய்களவே நம்ம டேப்பை வாங்கிக்கணும். மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை புல்வெளி இப்ப குளிக்கிற தண்ணி வீட்டுல பாத்திரங்களை தண்ணி எல்லாம் வீட்டுல செடி வச்சிருந்தோம்னா அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். குடிநீர் குழாயில ஏற்படும் நீர் கசிவு எங்கேயாவது பார்த்தா நிறைய இடங்களை நீங்க பாத்துருப்பீங்க. ஏதாவது ஒரு டேப்ல பைப்ல குழாயில தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கு, அதை யாரும் கண்டுக்காமே இருப்பாங்க. அது பார்த்தா ஒரு சொட்டுன்னு போயிட்டு ஒரு நாளைக்கு வந்து 2 குடம் 3 குடம் எவ்வளவு தண்ணி கடைசியில வேஸ்ட் ஆகுது. அதனால அந்த டேப் எல்லாம் உடனே நம்ம சரி செஞ்சிடணும். முடிந்தவரை நீரை மறுசுழற்சி செய்தல் அல்லது மீண்டும் மறுசுழற்சின்னு அதை மறுபடியும் பயன்படுத்தணும். இப்ப துவச்ச தண்ணியை இப்ப நம்ம வந்து சைக்கிள் வாஷ் பண்றோம், வெஹிக்கிள் வாஷ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த துவச்சிட்டு துணி அலசன தண்ணி இருக்கு இல்லையா அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்து வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடைசியில் கிளம்பும் போது நல்ல தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மறுசுழற்சி செய்யலாம். இதெல்லாம் வீட்டுல. அப்ப ஸ்கூல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து உங்களோட புக்ல கொடுக்கல. நீ பள்ளிகளில் நீர் பாதுகாப்புன்னு போட்டு இதவே நம்ம எழுதலாம். பள்ளிகள்ல வந்து குறைந்த அளவிலான தண்ணியை வந்து பயன்படுத்தணும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் அதே இந்த காரணத்தை எழுதலாம். அதாவது நீர் கசியும் குழாய்களை உரியவர்களிடம் சொல்லி உடனே மாற்ற சொல்லலாம். அந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன், IUCN என்றால் என்ன, அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை. 309 பக்கம் இருக்கு. இங்க இருக்கு சில்ட்ரன், இங்க ரோம லெட்டர் எல்லாத்தையுமே அப்படி போட்டேன். ரோம லெட்டர் 4th 8th க்வெஸ்சன் சில்ட்ரன் இங்க சரியா. IUCN அப்படிங்கிறது என்னன்னா பன்னாட்டு அமைப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் ஒன்றியம் அப்படிங்கிறது IUCN. அவற்றை வளம் கொன்றாமல், அதாவது வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும், அந்த வளம் குறையாம பயன்படுத்தணும், அதுக்கு பெரும் பங்காற்றி வருகிறது. இது என்ன பண்ணணும்னா இவ்வுலகின் இயற்கை நிலையை அறிவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து இயற்கையின் பாதுகாவலனாக விளங்குவதற்கும் உலகளாவிய தலைமை அமைப்பாக உள்ளது. இதோட தொலைநோக்கு பார்வை, இதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் அப்படிங்கறதான் அதை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் அதோட தொலைநோக்கு பார்வையாக இருக்கிறது. விரிவான விடையிலேயே ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி. 300 பக்கம் 301 பக்கம் 2 பக்கம் இருக்கு. சாப்பா பெரிய க்வெஸ்சனா இருக்கு. நம்ம எப்போ போல என்ன பண்ணிக்கலாம், படிச்சு பார்த்துட்டு எதுதான் இம்பார்ட்டன்ட்டோ அதை நம்ம மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இங்க வரலாமா, நீர் சுழற்சின்னு எழுதிட்டு இந்த பாயிண்ட் எழுத, இந்த பேரா ஃபுல்லா எழுத வேண்டாம். இங்க வந்துருங்க. நீர் சுழற்சியின் போது என்ன ஆகுதுன்னா நீரானது 3 நிலைகளில் மாற்றமடைகிறது. என்னன்னா திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு போய் மறுபடி வாயு நிலைக்கு போறது. ஆவியாதனா, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் அடிச்சு விட்டுருங்க. ஆவியாதனா புவியினுடைய மேற்பரப்பு, ஆறுகள், கடல்கள், ஏரிகள், குளங்களில் உள்ள நீர் சூரிய வெப்பத்தின் மூலமாக ஆவியாக மாறுகிறது. அப்புறம் இங்க வந்து இந்த பிராக்கெட் போட்டது. பனிக்கட்டில என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வட தென் துருவங்கள்ல இருக்கிறதெல்லாம் வந்து பதங்க மாதல் மூலமாக நேரடியாக திடநிலையிலிருந்து வாயுவாக மாறுகிறது. அப்ப வந்து ஆவியாதல் மூலமாகவும் பதங்க மாதல் மூலமாகவும் பூமியில் உள்ள நீர் வந்து வாயுவாக, அதாவது நீராவியாக மாறிடுச்சு. நீராவி போக்கு இன்னும் எந்த வகையில், தாவரங்கள் உள்ள அதிகப்படியான நீர் என்ன பண்ணனா தாவரங்களில் உள்ள சிறிய திளை துளைகளின் வழியாக நீராவியாக வெளியேறுகிறது. அப்ப அந்த வகையிலே நீராவி வெளியேறிச்சு. அப்ப இதெல்லாம் வளிமண்டலத்துல இருக்கு. குளிர்வித்தல் சொல்லும் போது அந்த மேல உயரமா அந்த மேகங்கள்லாம் போகும்பொழுது, நீரை உடைய மேகங்கள் போகும்போது அங்க வந்து வெப்பம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப வெப்பம் கம்மியா, ஃபிரிட்ஜுக்குள்ளெல்லாம் வந்து வாட்டர் சொட்டா நிக்குது. நம்ம ஃபிரிட்ஜ்ல வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெளியெடுத்தனால நீர் தீவிரங்களா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற நீர் வந்து அங்க குளிர்ச்சியா இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, ஆவியா இருக்கிறது திரவமா மாறி நீர் தீவிரங்களாக மாறியது. இதே மாதிரிதான் வளிமண்டலத்திலையும் நடக்குது. இந்த நீர் தீவிரங்கள் அருகருகே வரும்பொழுது நிறைய மேகமும் பனிமூட்டமும் உருவாகும். அது என்ன ஆகுனா வெப்பம் மாறுபடும் பொழுது அந்த மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய நீர் தீவிரையா மாறி மழையாக போய்கிறது. தரைமேல் வந்து அந்த மழை நீர் வந்து தரைகள்ல வந்து வளைந்தோடுகிறது. ஊடுருவு நீர்னா கொஞ்சம் தண்ணி என்ன ஆகும், பூமிக்கடியில ஊடுருவி போடுது. இதெல்லாம் வந்து இதோட ஸ்டெப்ஸ் சொல்லி சுருக்கமாக நீங்க எழுதிக்கலாம். அவங்களோட செகண்ட் க்வெஸ்சன், வரைபடம் மூலம் கார்பன் சுழற்சியை விவரி. இது 302 மற்றும் 303 பக்கம்
பக்கம் இருக்குது, 32வது பக்கம். இங்கே ஆரம்பிச்சுக்கலாமா? கார்பன் சுழற்சிங்கிறது ஒரு 4-5 லைன் விட்டுட்டு கீழே வாங்க. இந்த எல்லா உயிரினங்களும் புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற அப்ப அந்த புரதம் நம்ம உடம்புல புரதங்கள் இருக்குது, நியூக்ளிக் அமிலங்கள் இருக்குன்னா என்னோட மெயினா என்ன இருக்குன்னா கார்பன் இருக்குது. அதில் நாம வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்களுக்கு சென்று மாவு பொருளான கார்போஹைட்ரேட்டாக மாறுகிறது. இப்பொருளானது தாவரங்களிலிருந்து தாவர உண்ணிகள் மற்றும் விலங்கு உண்ணிகளுக்கு கடத்தப்படுகிறது. தாவரம் மற்றும் விலங்குகள் இது என்ன சொல்றான்னு சுருக்கமா சொல்றேன்னு சொல்ற, நீங்க படங்களை படத்தை லைட்டா போட்டுக்கணும். சயின்ஸை பொறுத்த அளவுக்கு எங்கெல்லாம் படம் இருக்குதோ கட்டாயம் போட்டுக்கணும். படம் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ல ஏதாவது படம் இருந்ததுன்னா அதையும் போட்டு எழுதும்போது உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட உடம்புல வந்து கார்பன் பல வடிவங்கள்ல இருக்கு, புரதமாகவும் நியூக்ளிக் அமிலமாகவும் இருக்கு. அப்புறம் காற்றுல கார்பன் டை ஆக்சைடு அதுல வந்து கார்பன் இருக்கு. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது, அப்ப கார்பனுடைய அளவு குறையுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிக்கப்பட்ட உணவை வந்து உயிரினங்கள் உண்ணுவதன் மூலமாக அது உயிரினத்துக்கள் வருது. அப்ப உயிரினங்கள் மடியும் பொழுது அது மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து வளிமண்டலத்தில் விடப்படுகிறது. இதுதான் வந்து கார்பன் சுழற்சின்னு சொல்லி நீங்க விளக்கமா படிச்சுக்கோங்க. ரோமலத்தை 5th செகண்ட் கொஸ்டின் சொல்றேன். 3rd வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக. வறண்ட நிலம்னா அந்த பாலைவனம்ல இருக்கு இல்லையா, அங்க வாழ்ற தாவரங்களுக்கு தகவமைப்புனா அது எப்படிதான் அங்க தண்ணி வசதி இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேணும் இல்லையா, அதுக்கு பாருங்க. இவை நன்கு வளர்ச்சியடைந்த வேர்களை கொண்டுள்ளன, அவை ஆழமாக வளர்ந்து நீர் காணப்படும், பூமிக்கு அடியில நிறைய அடுக்குகள்லாம் இருக்கும். அந்த வேர் என்ன பண்ணணும்னா, அந்த பூமிக்கு அடியில இருக்கிற வேர் என்னன்னா அப்படி தேடிக்கிட்டே போகும். எது வரைக்கும் போகுதுன்னா நீரை தேடி, நீர் இருக்கிற வரைக்கும் போகும். எடுத்துக்காட்டு எருக்கு, எருக்கச்செடி சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் சதைப்பற்று மிக்க பேரங்கைமா திசைகளில் இவை நீரை, அதோடைய இலையெல்லாம் பாரு மொந்தமா இருக்கு, அதுல நிறைய நீரை வந்து சேமிச்சு வச்சுக்கு, இலையிலும் தண்டு பகுதி இலையுமே. அப்புறம் அதோட இலைப்பகுதி வந்து முட்களோட இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். அப்ப மேற்பகுதி மெழுகு மாதிரி வலுவலுன்னு அதுக்கு நம்ம பொதுவாகவே வந்து தாவரங்கள் வந்து நீராவி போக்குன் மூலமாக நீரை வெளிவிடுது. ஆனா மேலெல்லாம் மெழுகு இருந்ததுன்னா அது உறிஞ்சி வச்சுக்கிற கொஞ்ச நீர் வெளியில போகாம பாதுகாக்கும் இல்லையா, அது ஒரு பாயிண்ட். சில வறண்ட நில தாவரங்கள்ல வந்து ஈரப்பதம் இருக்கும்போது குறுகிய கால இடைவெளியில் தங்களது வாழ்க்கையை சீர்படுத்திய ஒரு பாயிண்ட் தங்க. அதாவது இந்த சீசன்ல இவ்வளவு நாளைக்கு தான் இவ்வளவு தண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வாழ்க்கை சுழற்சின்னா தாவரங்கள் வந்து சில மாதங்கள் இருக்கும், சில வருடங்கள் இருக்கும், பல பல வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் இருக்கிறதும் இருக்குது, 4 மாசத்துல காஞ்சி போறதும் இருக்குது. அப்ப அந்த தண்ணி இருக்கிற பீரியடு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்கின்றன. இது வந்து ரோமலெட்டர் 5th 3rd கொஸ்டின். அடைய 4th கொஸ்டின் சில்ட்ரன், வாழிடத்திற்கு ஏற்றால் போல் வவ்வால்கள் இருக்கு இல்லையா, வவ்வால் 305-306 வவ்வால்கள் தன்னைத்தானே எவ்வாறு தகவமைத்துக் கொள்கின்றன சொல்லும் போது, இரவு நேர பழக்கம் சொல்லப்பட்டு வவ்வால் என்ன பண்ணுனா பகல் டைம் விட இரவு நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஏன்னு கேட்டா பகல் வந்து வவ்வாலினுடைய அந்த இறக்கை சவ்வு இருக்கு இல்லையா, அது பெட்டாஜியம் அதிக வெப்பத்தை உறிஞ்சிக்குது, அதிக வெப்பத்தை உறிஞ்சதுனால அது டயர்டாயி அதிகமா வந்து செயல்திறன் இல்லாம இருக்கு. பறக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பறக்கிறதுக்கு வவ்வால்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லும் வவ்வாலினுடைய முன்னங்கால்கள் தான் வந்து இறக்கையா இருக்குது. அந்த இறக்கையில் இருக்கிற இளம்பு அமைப்பு சதை பற்றி இதெல்லாம் வந்து பறக்கிறதுக்கு வசதியாக இருக்கு. குளிர்கால இறக்கை ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணும்னா, குளிர்காலத்துல அது வந்து நீண்ட உறக்கத்திற்கு செல்கிறது, அதாவது வெப்பத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஒரு இனட்டா ரொம்ப செயல்படாம அப்படியே இருந்துக்குது. எதிரொலித்தனம் தன் அதுக்கு ஒரு பண்பு ஒரு மீயொலி அலைகளை வந்து எதிரொலிக்கு வெளிவிடும், அது போய் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த உயிரினங்கள் அதோட உணவு மேல படும்பொழுது அதுல பட்டு திருப்பி அந்த எதிரொலிச்சு வருது இல்லையா, அதை உணர்ந்து அதோட இறைய வந்து டக்குன்னு தேடி பிடிக்கிற ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. ரோமலெட்டர் 5th 4th கொஸ்டின் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிவு சொல்றேன். அண்ட் 5th கொஸ்டின், நீர் மறுசுழற்சினா என்ன, கழிவு நீர் மறுசுழற்சியில் உள்ள நீர் மறுசுழற்சினா என்ன, அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 308வது பக்கம் இருக்கு சொல்றேன், இங்க ஆரம்பிக்குது. மறுசுழற்சி செய்யப்பட்ட வீணான நீரை தேவையான பயன் தரக்கூடிய நோக்கங்களுக்காக மீண்டும் பயன்படுத்துவதே நீர் மறுசுழற்சி. நீர் மறுசுழற்சி என்னன்னு சொல்லிடலாம், இதை விட்டலாம். மறுசு முதல் நிலை சுத்திகரிப்புல என்ன பண்றாங்க, இரண்டாம் நிலையில என்ன பண்றாங்க, மூன்றாம் நிலையில என்ன பண்றான்னு பார்த்து இங்க ஆரம்பிச்சு இங்க நீங்க முடிச்சிடுங்க. இதை சிம்பிளா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் நிலையில என்ன பண்றாங்கன்னா வீல் படிவு, அப்படியே அதை வந்து முதல் நிலையில என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய தொட்டியில சேமிச்சு வச்சுக்கிறாங்க சில்ட்ரன். சேமிச்சு வைக்கும் போது என்னன்னா அப்படியே கலங்காம வச்சிட்டோம்னா வெயிட்டா இருக்கிறதுல கீழால தங்கிடும் இல்லையா, ரொம்ப லேசா இருக்கிறதுல மேலால இருக்கும் இல்லையா, எண்ணெய் இந்த உயர் பொருள் எடையற்ற திண்மங்கள்லாம் வடிகட்டும் போது என்ன ஆகுனா மேலால ஓபன் பண்ணும் மக்கும் பொருள்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீக்கியதாக
சரியா? அடுத்தது தேர்ட் ஒன்ல தான் என்ன பண்றாங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் தொங்கும் திண்மங்கள் இதெல்லாம் நீக்கிறாங்க. தொற்று நீக்கம், அதாவது தொற்று மூன்றாம் நிலையில பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கூழ்மத்துகள் வேதியியல் முறையில் உரை செய்யும் பொருள்களான படிகாரம் இதை இரும்பு சல்பேட் இதெல்லாம் கலந்துருந்ததுன்னா இதையெல்லாம் நீக்கி நீரை வந்து மறுசுழற்சிக்கு ரெடி பண்றாங்க. இங்க காரணம் தருகன்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சில்ட்ரன். வேறு அதிக ஆழமாக வளர்ந்து நீருள்ள பூமியின் அடுக்குகள் வரை செல்கின்றனர். இவ்வகையான தகவமைப்புகளை எவ்வகை தாவரங்கள் பெற்றாலும் வறண்ட நில தாவரங்கள் தான் பெற்றிருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா இருக்குன்னு, அதே மாதிரி வந்து மண்புழுவுக்கு ஏன் வந்து போட் மாதிரிக்கு ஒரு உடம்பு இருக்கு, சுத்தியில வந்து அந்த மண்புழுவினுடைய நீச்சிகள் உடல் உள்ள நீச்சிகள் சைடுல ஒரு பொண்ணு நீச்சி அந்த நீச்சிகள் காணும்போது அந்த நீச்சிகள் இருக்கிறதுனாலதான் அது என்ன பண்ணுதுன்னா அந்த மண்ணை பிடிச்சு வந்து நகர்றதுக்கு சம ஈஸியா இருக்குது. அது போட் மாதிரி வளைஞ்சு இது உள்ள வந்து ஒரு சாஃப்டான உடம்பு இருக்கனாலே மண் துகள்களுக்குள்ள ஈஸியா போயிட்டு வருது. இது எதிரத்துல இறங்கல் வவ்வால்களுக்குன்னு கேட்டுக்க, ஆமா வவ்வால்களுக்கு தான் உதவி இருக்குது இப்பதானே பார்த்தேன் இல்லையா. அப்ப இதுல வந்து டீடைல் க்வெஸ்சனை மட்டும் கொஞ்சம் உள்ள இருந்து படிச்சுக்கங்க சொல்றேன். ஒன் மார்க் அண்ட் டூ மார்க் க்வெஸ்சன்ஸ்க்கு தேவையான விளக்கங்கள் நல்லாவே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொல்றேன் நான் தான். டூ சப்ஸ்கிரைப் அவர் channel. Thank you.